இவ்வளோ நேரம் நான் வந்து அனிஷ்டா அப்பாட்ட பேசிகிட்டு இருந்தேன். சரியாக சாப்பிட்டுட்டு அப்படியிலேருந்து சின்ன கேவலில் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் கேட்டேன், அவங்க மலேசியாவில் இருந்திருக்காங்க, 10-20 கிட்ட சம்பளம் சொன்னாங்க, அது ஏன் தெரியாது. அப்புறம் அவ்வளோ பணம் என் பிள்ளைகளை படிக்க வைக்கல போயிட்டு அனிஷ்னா என் தம்பி ரெண்டு பேரும் படிக்க வைக்கல போயிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளையில வந்து படித்து என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? ஜென்ரலாக நம்ம வந்து ஸ்டடீஸ் பற்றி சொல்லலாம் இல்லையா, ஸ்டடீஸ் வந்து படிக்கணும் படிக்கணும்னு சொல்கிறோம். பட் ஜென்ரலி ஏதாவது நம்ம ஸ்பெஷலாக வந்து ஒரு விஷயங்கள், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சியில் எது? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? பிகாமா. ஓகே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார். சரி, இப்போ என்ன ஜாப்ல இருக்கீங்க? நானா சார், படிச்சதுக்கு அப்படி ஆப்போசிட்டா இருக்கு, நல்ல மனசு பிடிச்ச வேலையில இருக்கு சார். படிச்சதுக்கு ஆப்போசிட்டா நல்ல மனசு பிடிச்ச வேலையில இருக்கு, அதுதான் வெயிட் ஹெலிட் பண்ண வேண்டியது. நீங்க சாரிட்டே இருக்கீங்க, அப்ப எப்படி இருப்பேன் தெரிஞ்சுக்கோங்க. நானும் அப்படி. அப்போங்க அங்கே போட்டாங்களா? எம்பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கேன், இவரன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நினச்சிக்கிட்டு. ஸோ சம்திங் லைக் யூனோ, எஜுகேஷன்ஸ் வந்து நமக்கு அந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, பட் எனக்கு டக்குன்னு தோணுது, நம்ம சின்ன பிள்ளைந்து படிங்க 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 அப்படின்னு சொல்லுவாங்க. பட் படித்து வந்து ஒரு எத்தனை வருஷம் நீங்கள் படிச்சிருப்பீங்க? காலேஜ் 5 வருஷம், அதுக்கு முன்னாடி 12 வருஷம். புரியுதா? நம்மளோட அறியாமையில நம்ம வந்து படிப்பு படிப்பு எஸ் படிப்பு வந்து பிளான் பண்ணி படிக்கிறது கிடையாது, என்ன ஸ்டான்ஸில் படிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுட்டு எந்த வேலை பார்க்க போறீங்க? அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூலுக்கு டீச்சராக பண்ணேன், ஒரு 1.5 மந்த்ஸ் பண்ணேன். 10-20 சம்பளம் இருக்குமா? அதுவும் 5000 சம்பளமா? அதுக்கப்புறம் என்னாச்சு? சம்பளம் அவ்வளோ கொடுத்தாங்களா? யாருக்கெல்லாம் கொய்யக்கா? வீட்டில் காய்ச்ச கொய்யக்கா. வீட்டில் காய்ச்ச கொய்யக்கா. இவ்வளோ அழகான வீடு, அப்படி கிராமம் செம்மையாக இருக்குது. அனிஷ்னா பாட்டி கட்டு தானே? எஸ் அம்மாச்சி. சார் டாபிக் வரும் செம்மையா என்னது? 12 இயர்ஸ் + 5 இயர்ஸ் 17 இயர்ஸ் படிப்பு 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 படிச்சு சம்மையர் எங்கே எது என்ன யூஸ் ஆச்சுன்னு தெரியல. பட் சம்மையர் இந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்கு, அது வரைக்கும் பெரிய விஷயம். அங்கே சிரிப்பு காணவே சார், ரியாக்ஷன் சரியில்லையே, டயலாக் சரி, ரியாக்ஷன் சரியில்லையே சார். ஏதோ நம்மளால் முடிஞ்சது கொளுத்தி விட்டேன். சார் பிளான் பண்ணுங்க, அடுத்தல என்ன வருது? என்னது கொய்யா கட்டுறதுக்கு கத்தி? என்ன கை? கை பார்த்து விட்டு சொன்னாங்க, கை விட. ஸோ யோசித்துக்காங்க, அதான் மெசேஜ்.